சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கான், அதான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹலோ, வரண்டா வரண்டா, ரெடி ஆகிட்டு இருக்கேன். எவ்வளோட அடிக்கிட்டு வேட்டியம் தானே? சரிடா வரேன் வை. ஐயோ, இந்த ஆள்கிட்ட வேற காசு கேட்கணுமே, என்ன பண்ணுறது? அப்பா ஒரு 200 ரூபா இருந்தால் கொடுங்கப்பா. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக துப்பு இல்லை, படத்துக்கு போகிறதுக்கு காசு கேட்குதா? முதல் வேலைக்கு போகிறதுக்கு வழியை பாடுற. சாவி சாவி எடுத்துகிட்டு வா. கொடுக்க மாட்டார்னு நினச்சேன். ஹலோ டே பிரகாஷ், எங்கடா இருக்க? டே நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க. என்னடா இப்படி பண்ற? தெரியடே இரா. அடுத்து என்ன பண்ணலாம், காசு வேற இல்லை. சரி டாஸ் போட்டு பார்ப்போம். எஸ், சரி ரம்மி ஆடுவோம். சே, 5 ஆட்ஸ். ஏய் இங்கே என்னடா பண்ணுற? இரா, இப்போ தான் ரம்மி ஆடிட்டு இருக்கேன், ஜெயிச்சு காசு எடுத்துகிட்டு வரேன். எப்படியோ போய் தொல. எல்லாம் ஃப்ராடு பசங்க, ஜெயிக்கிற போல ஜெயிக்க வச்சு எல்லாத்தையும் பிடுங்கிறானுங்க. ஆசையை தூண்டி பணம் பறிச்சுட்டு இருக்கானுங்க. முதல்ல இவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் போகணும். போச்சு, இதுவும் போச்சா? என்ன தம்பி பயந்துட்டியா? அதெல்லாம் இல்ல சாமி. என்ன முகத்துல ஒரே கவலை? தியேட்டர் போக காசு இல்லைன்னு கவலையா, இல்ல ரம்மி விளையாடி காசு இழந்த கவலையா? அது எப்படி உனக்கு தெரியும்? பின்னாடி இருந்து பாத்துட்டே இருந்தியா? நீ நம்ப மாட்டா என்று தெரியும். இதோ பா, இந்த தங்க மூட்டை உனக்கு வேணுமா? வரத்து கொஞ்ச நாள் ஆகும். நல்ல வேலை. வணக்கம் சாமி. கும்மு நிற்காலே டார்லிங். குழந்தாய், உன் பெயர் என்ன? அமுதாசாமி. பெயரே அமுதம் போல் இருக்கின்றது. என்னோட ரூம்ல இருப்பாருமா இனிமேல்? கருத்த கோழியா இருக்காளே சாமி. கோழி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? வரேன் வாங்க சாமி. இதான் என்னோட ரூம். பக்தா, புளிப்பதற்கு பன்னீரை தயார் பண்ணு. சாமி, ஓ அது முடியாதா? சரி வெந்நீரையாவது தயார் பண்ணு. சரிங்க சாமி. சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன். குளிச்சாச்சு, இப்போ தாண்டா உடம்பேக்கும். என்ன பக்தா, உணவு தயாரா? தயார் சாமி. என்னது இது? இட்லி சாமி. சாப்பாடு தயார் பண்ண சொன்னா ஒரு இட்லி சாம்பார்னு வைக்கிற? ஒரு மட்டனு, ஒரு சிக்கனு, ஒரு காடை கௌதாரின் இல்லையா சாப்பிட? சாமி நீங்க சைவம் இல்லையா? சபா, சாமியார்னா சைவம் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களாடா. அடப்பாவீங்களா? இதெல்லாம் வேணா, தூரடு தலப்பாக்கட்டில் சாப்பிட்டு தலைப்படத்துக்கு போவோம் வா. தம்பி, டைம் என்னாச்சு? ஒரு 11:30 இருக்கும். தலப்பாக்கட்டியை விட தலை தான் முக்கியம். முதல்ல தலைப்படத்துக்கு கொண்டு விடு. தலைப்படம் புதுசு எதுவும் ரிலீஸ் ஆகலையே? தலைப்படம்னாலே புதுப்படம் மாதிரி தான்டா. காளி, மங்கத்தா, தீனானு கமலா தியேட்டர்ல ரீ ரிலீஸ் பண்ணியிருப்பான். வண்டி அங்கே விடு. தலை போஸ்டர் இல்லையே. டேய், தலைப்படத்துக்கு பேனரு போஸ்டரு எதுவுமே தேவையில்லை, தலை இருந்தால் மட்டும் போதும். வா போவோம். Chuk 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 chu
தலை மாசு இல்லை, தலை படம்னா தலை படம் தான்யா. அப்போ இருந்த மாசு இப்பவும் இருக்கு. அடுத்து விடாமூர்ச்சி வரப்போ சொல்லு, இதை விட மாஸ்க் காட்டணும். வா அடுத்து கேப்டன் படத்துக்கு போவோம். பக்தா நாளைக்கு கேப்டன் படத்துக்கு போவோமா? சாமி நாளானைக்கு போகலாமா? நாளானிக்கா? சரி, எனக்கு அமுதா இருக்கா. அவள் அமுக்க வேண்டியதுதான். சாமி நான் வெளியே போயிட்டு வரேன், எதுவும் வேணும்னா கால் பண்ணுங்க சாமி. அம்மா நான் வெளியே கிளம்புறேன், சாமிக்கு எதுவும் வேணா சாப்பாடு கரெக்டான டைம்ல கொடுத்துரு சரியா? எதுவும் வேணா கேட்டு கொடு சரியா? சரி சாமி, நான் போயிட்டு வரேன், எதுவும் வேணா நீங்க அம்மாட்ட கேட்டுக்கோங்க. அப்படியே ஆகட்டும். அமுதா கண்ணு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாம்மா. எப்படி பாக்குறோம் பாரு, கொன்னல கொல்லி கட்டி வைக்க. அமுதா பேபி, வெந்நீரை ரெடி பண்ணு, அப்படியே என் உடையை எடுத்து வை. பேபி நான் சொல்கிறேன், உனக்கு பேபியே இல்லாமல் ஆக்குறேன். இருடா உனக்கு உடம்பெல்லாம் அரிக்க வைக்கிறேன், என்னைய பேபின்னு சொல்கிறேன். ஐயோ எனக்கே கையெல்லாம் அரிக்குதே, அவன் என்ன பாடுபடுவான் நான் பார்க்கணும். சி கோமணும், இதையும் தேய்க்கணும், இதையும் விடக்கூடாது, நல்லா எரியட்டோம். நீ ஒரே நல்ல ஓடணும். உடம்பு ஃபுல்லா அடிப்போம். நல்லா இருக்கே. அமுதா கண்ணு, என்னடா எரியுது சொல்லுங்க சாமி. அமுதா சொன்னால் புரிந்து கொள், இங்கு நடனம் பயிற்சி செய்ய வேண்டும். இன்னும் சில மணி நேரம் என்னை தொந்தரவு பண்ணாதே. எனக்கு நடனம் ரொம்ப பிடிக்கும், நான் இங்கே நின்று பார்க்கறனே. சொன்னால் புரிந்து கொள், இது ஆன்மீக நடனம், இதில் பெண்கள் பங்கு கொள்ள கூடாது. தயவு செய்து வெளியே போ. ஒரு வாட்டி பார்க்கணும், எனக்கும் ஆசையா இருக்கு சாமி. இதை பார்த்தால் பதறுவாய். ஐயோ முடியவில்லையே, முடியவில்லையே. அமுதா தயவு செய்து வெளியே சென்று விடு. முதலில் அந்த பாட்டை நீ பாட்டு. ஐயோ இன்னும் இருக்கு. நானா எங்கே தெரியவில்லையே. இது தெய்வீக நடனத்தில் கடவுள் புரியும் விளையாட்டம்மா. இதில் கண்ணீர் என்ன ரத்தம் கூட வரும், அதை சொன்னால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இது போதுமா, இன்னும் வேணும். என்னது, வெளியே செல்ல மாட்டாயா? சரி, ஒரு 5 நொடி, ஒரு 5 நிமிடமாவது உன் கண்களை மூடு. தெரிகிறதே. ஐயோ மூச்சா போற இடம், ஐயோ மூச்சா போற இடம், கண் திறக்காதே, மூச்சா போற இடம் முடங்கிடும் போலேயே. ஐயோ முடியவில்லையே. அடிப்பு அடங்கல. ஐயோ எரிகிறதே, தண்ணீர் தண்ணீர் உத்துரா. கோமணம் பறக்குதே. ஐயோ எப்படி இருந்த, என்ன சக்கிலா மாதிரி ஆக்கிட்டீங்களா? என்ன சாமி இப்படி வரீங்க? எங்கடா போன அப்பா, முடியலடா. ஐயோ சாமிக்கு என்னாச்சு? உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லண்டா. அப்பா ரொம்ப அரிக்குது. என்னது அரிக்குதா, என்ன சொல்றீங்க சாமி? ஆமாடா சாமி, அந்த தங்க முட்டை இல்லடா, எல்லாம் உள்ளதாண்டா இருக்கு, போ எடுத்துக்கடா. என்னமா பண்ண அவர சாமி? ஐயோ சாமி எங்க போறீங்க, உள்ள வாங்க. டேய் மறுபடியும் வரணுமா? அப்பா விட்டுருங்கடா. டேய் முடியல. என்னமா பண்ண அவர? நான் ஒன்றும் பண்ணலடா, மூலிகை ட்ரீட்மெண்ட் பண்ணேன், உனக்கும் வேணுமா? சாமி நாளானைக்கு போலாமா? ஹலோ சொல்றா. அடே மச்சான், டேய் மச்சான் ஒரு 5000 ரூபாய் அனுப்புடா. சிக்னல் இல்லையா? டேய் கேக்குதா?
சிக்னல் இருக்கண்டா, சரியா கேக்கல. டேய் மச்சான், ஒரு 5000 இருந்தா அனுப்பேன்டா. இத ரம்மியா அண்ணியப்பா, அதுலயே ஜெயிச்சுக்க. காசெல்லாம் இல்ல, வேணா ஒரு வேலை இருக்கு பண்றியா? ஆ சரிடா பண்ணு. ஏய் ஸ்டாப், எங்கடா இங்க நிக்கிற? வேலைய இங்க தான்ப்பா, பெரிய ஆட்ற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வண்டியை விட்டு வா, போலாம். சரி ஓகே, நான் விட்டு வரேன். என்னடா ரொம்ப டயர்டா இருக்க போல? என்னடா அந்த வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்கு? அதெல்லாம் அப்படிதான், இருந்தா வச்சுக்க. என்னடா ஐயா, பார்த்த வேலைக்கு இதுவே கம்மிடா. உனக்கு திறமை இருக்கு, ஆனா தேடல் இல்லை. லக்கில் எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்படுற. காலையில கூட தங்க முட்டை சாமியார்னு அலைஞ்சிட்டு இருக்க, ரம்யாடுற. உண்மையான தங்க முட்டைன்னா என்னன்னு தெரியுமா? பொறுமை, நேரம், பயிற்சி, உழைப்பு, இதெல்லாம் தான் உண்மையான தங்க முட்டை. மற்றதெல்லாம் வெறும் போலிடா. ரொம்ப தேங்க்ஸ்டா.